இக்கனா மைதானத்தில் லக்னோ மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில் கடைசி நேரத்தில் களமிறங்கிய முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி 2 சிக்ஸர் 3 பவுண்டரி என 9 பந்தில் 28 ரன்கள் அடித்தார். இந்நிலையில் இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு லக்னோனியின் டிரெசிங் ரூமில் ஃபீல்டிங் பேச்சாளர் ஜான்டி ரோட்ஸ் பேசிய விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஃபீல்டிங்கிற்கே உதாரணமாக பெயர் எடுத்த ஜான்டி ரோட்ஸ் தற்போது முதல் முறையாக ஒரு கேட்சை தவறவிட்டதற்கு பாராட்டியுள்ளார். அதன்படி இதுகுறித்து அவர் பேசுகையில், சிஎஸ்கேவில் 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடும் ஒரு பிளேயர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் எம் எஸ் தோனி. இங்கு நான் தீபக் ஹூடாவை பாராட்ட விரும்புகிறேன். 17th ஓவரின் பொழுது பவுண்டரி லைனில் ஜடேஜாவுக்கு கேட்சை தவறவிட்டதில் அது சிக்ஸராக சென்றது. அது ஹூடா செய்த சிறந்த செயல் என கூறலாம். ஏனென்றால் அந்நேரம் ஹூடா மட்டும் கேட்சை பிடித்திருந்தால் ஜடேஜா அவுட் ஆகி இருப்பார். இதனால் தோனி 5 பந்துகள் முன்னாலேயே களமிறங்கி இருப்பார். எனவே ஹூடா ஒரு மேஜிக்கே நிகழ்த்தி விட்டார் என கூறுவேன் என ஜான்டி ரோட் ஹூடாவை பாராட்டியுள்ளார். இந்த நிலையில் இதை பாராட்டாக எடுத்துக்கொள்வதா அல்லது எப்படி எடுத்துக்கொள்வதென தெரியாமல் ஹூடா சிரித்தபடி ரியாக்ஷன் காட்டுவார்.